ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல சேனல். நான் எஸ்கே கணேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நாம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக 1 GB 1.5 GB ஒரு நாளைக்கு நெட்டு யூஸ் பண்ணுவீங்க. இந்த நெட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய வீடியோ பார்க்குறதுனால இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்குறதுனால சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அதாவது ஈவினிங்குள்ளே தீர்ந்து போடுவோம். அந்த மாதிரி நிலைமை வரும்போது உங்களால் நெட்டு யூஸ் பண்ண முடியாது. ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி நெட்டு தீர்ந்து போச்சுன்னா அதுக்கு மேலே உங்களால் நெட்டு யூஸ் பண்ண முடியாது, நெட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு நெட்டு தேவைன்னா ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அப்ளிகேஷன் ஒன்று ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஒரு ஆஃபிஷியலான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ என்ன அப்ளிகேஷன்னா டேட்டாலி அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ டேட்டாலி அப்படின்னு சர்ச் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த அப்ளிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அத்தனை பேர் வந்து இது வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கூகுளோவே லான்ச் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு போட்டிருக்கோம், சேவிங் அப் பை கூகுள் அப்படின்னு. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான அப்படின்ட்டு. ஸோ உங்களோட மொபைலில் இப்போ நீங்கள் 1 GB இல்லை 1.5 GB ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த நெட்டு சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து சேவ் பண்ணிக்கும். நீங்கள் எவ்வளோ வந்து நெட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை கன்சியூம் பண்ணி இவங்க எடுத்துக்குவாங்க இந்த அப்ளிகேஷனில். ஸோ அந்த நெட்டை வந்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண நெட்டையே அவங்க சேவ் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் மறுபடியும் பேக்கப் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம நேனோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து கேட்கும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி காட்டுது. ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியெல்லாம் வரும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நிறைய ப்ரொசீஜர்ஸ் கேட்கும். செட்டிங்குள்ளார போய் இந்த செட்டிங் ஆன் பண்ணுங்கள், அந்த செட்டிங் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா வந்து சொல்லும். ஸோ அந்த மாதிரி அது கேட்குற ஆப்ஷன்ஸை மட்டும் போய் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செட்டிங்கும் மாற்ற தேவை பார்த்தீங்கன்னா சைடில் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அது சொல்கிறது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா பபுள் ட்ராக்கர் அப்படின்னு இருக்குது. இந்த பபுள் ட்ராக்கரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கேட்கும் லைவ் யூசேஜ், டெய்லி யூசேஜ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் லைவ் யூசேஜ் அப்படின்னா இங்கே ஷோ பபுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பபுள் வந்துடுச்சு, இந்த 0 MB அப்படின்னு. ஸோ இந்த பபுளில் வந்து நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் அந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டேட்டா வந்து அந்த ஆப் எடுத்துக்குது அப்படின்னு இந்த லைவ் பபுளில் வந்து காமிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோவோ அந்த வீடியோ வந்து எத்தனை எம்பி வந்து எடுத்துக்குது அந்த ஒரு வீடியோவுக்கு அப்படின்னு வந்து இதில் காமிச்சிடும். ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அந்தந்த ஆப்புக்கு அது எத்தனை வந்து எடுத்துக்குதோ அது எல்லாமே வந்து இதில் காமிச்சிடும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா இந்த லைவ் பபுள் ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி இல்லைனா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறதுனால. என்னென்னா இந்த லைவ் பபுள் எப்பப்போ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்பப்போ இது வந்து முன்னாடி வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு டைப் பண்ணும்போது கூட இது வந்துடும். ஸோ அதனால் இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வெளியே வந்து இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இல்லை எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக் ஹாட்ஸ்பாட்னு இருக்குது. ஹாட்ஸ்பாட் மூலிமாவும் நீங்கள் வந்து டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 0 MB இருக்கும் இப்போ ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைவ் பபுள் வந்துச்சில, அந்த லைவ் பபுள் தான் வந்து ட்ராக் பண்ணோம் நீங்கள் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு. அந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேவ் ஆகும், நீங்கள் எவ்வளோ ஒரு நாளைக்கு டேட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஒன்ஸ் இதில் சேவ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும். இப்போ நான் வந்து சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா 839 MB வந்து சேவாக இருக்குது என்னோடய டேட்டா வந்து. நான் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், அது இவ்வளோ சேவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து எனக்கு வேணும். எனக்கு இப்போ வந்து ஒரு 50 MB தான் இருக்குது, அதாவது மொபைல் டேட்டா வந்து 50 MB தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கான டேட்டா வந்து எனக்கு தீர்ந்து போச்சு, ஆனால் எனக்கு அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த எமர்ஜென்சி பேங்க்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அங்கே வந்து டர்ன் ஆன் டேட்டா சேவர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எனேபிள் எமர்ஜென்சி பேங்க், யூ நீட் டு டர்ன் ஆன் டேட்டா சேவர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டர்ன் ஆன் அப்படின்னு பண்ணணும். டர்ன் ஆன் பண்ணால் எமர்ஜென்சி டேட்டா வந்து ஆன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டேட்டா 123 MB அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. இங்கேயும் கரண்ட் டேட்டா பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம எடிட் பண்ணணும். இது வேணும்னா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எமர்ஜென்சி டேட்டா வேணுங்கிறதுனால எடிட் பண்ணுறோமா, எடிட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இங்கே எமர்ஜென்சி டேட்டான்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே கரண்ட் டேட்டா பேலன்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட் டேட்டா பேலன்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 GB அப்படிங்கிற ஒரு லெவலில் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இங்கே MB இருக்குது, GB இருக்குது, கொடுத்தா அப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ நான் 1 GB அப்படின்னு இது கொடுக்குறேன்.
இது 1 GB கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா 900 MB நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா எமர்ஜென்சி டேட்டா வந்து கம்மியாகவும் கரண்ட் டேட்டா பேலன்ஸ் வந்து அதிகமாகவும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இது வந்து அது கணக்கில் எடுத்துக்கோம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் டேட்டா பேலன்ஸ் உங்ககிட்ட 50 MB இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டியது 1 GB அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னா 2 GB அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன கவனத்தில் வச்சுக்கணுன்னா இந்த கரண்ட் டேட்டா பேலன்ஸ் அதிகமாகவும் அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி எமர்ஜென்சி டேட்டாவும் நீங்கள் கொடுத்துக்கணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணணும். ஓகே, இங்கே டேப் 2 செட் எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஆன் ஆகிடும். வாட்சிங் அவுட் லோ பேலன்ஸ் அப்படின்ட்டு இப்படி ஆன் ஆகிடுச்சுன்னா உங்களோட விபிஎனை வந்து ஆன் பண்ண சொல்லணும். உங்கள் மொபைலில் விபிஎன் கனெக்ஷன் ஒன்று இருக்கும், அந்த விபிஎனை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இப்போ நான் மொபைல் மேலே பாருங்கள் 4G பக்கத்தில் ஒரு சாவி ஐக்கன் மாதிரி இருக்குது, இந்த பட்டன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் மொபைல் மேலே காமிக்கும். ஸோ அப்படி காமிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாலி இஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது, பிளாக்கிங் மொபைல் டேட்டா ஃபார் 77 ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தான். ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் அந்த 50 MB மட்டும்தான் வச்சுருப்பீங்களா, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் இந்த 900 MB வந்து நீங்கள் எமர்ஜென்சி டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே 900 MB எமர்ஜென்சி டேட்டான்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து 900 MB வந்து நீங்கள் எமர்ஜென்சி டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 50 MB மேலே. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், இதில் ரியலாகவே ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்களும் கரெக்டான ப்ரொசீஜர் மாதிரி செட் பண்ணிட்டு நீங்களும் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் அவர் ஆனில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணதுனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சாவி பொம்மை இங்கே மேலே இருக்கணும். அப்போ இருந்தால் தான் இது வந்து ஆனில் இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா வந்து இது ஆஃபில் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம்.